என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய வியாழக்கிழமை மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. லைவில் நிறைய பேர் பார்த்தீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். பாபாவோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி மிக சிறப்பாக அன்னதானத்தோடு நடந்தது. பாபா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார், பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பூ அலங்காரத்தோடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு. நம்ம ஆரத்தி காட்டும் போது பாபா பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணார், அதை நிறைய பேர் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷம் சாயிரம். இன்றைக்கி வியாழக்கிழமை அதுவுமா பாபா நம்ம வீட்டுக்கு பாபா வந்துக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கி வந்தவர் ரொம்ப ஸ்பெஷலான பாபா, ரொம்ப 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 ஸ்பெஷலான பாபா. இது யாருக்கு வந்தார்னா, என்னுடைய மனைவிக்காக ஒரு சாய் சகோதரி, சீரடியில் போயிருந்தவங்க, அவங்க வாங்கியாந்து எங்கள் மனைவிக்காக வாங்கி கொண்டு வந்தாங்க. அவங்க தினம் வார வாரம் செய்கின்ற அன்னதானத்துக்காக, ஏன்னா அவங்க அன்னதானம் செய்கிற விஷயத்தை பார்த்து ஒரு பெண்மணி தனியாக ஒரு குடும்பத்துக்கு செய்யறதுக்கு சமையல் செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவங்க குறைஞ்சது 100-150 பேருக்கு மேலே ஒரு ஆளாக செய்கிறாங்களே, எப்படி முடியுதுன்றத பாபா அந்த சக்தியை கொடுத்துருக்குறாரு. எனவே அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கணுன்ட்டு சீரடியிலேருந்து அன்னதான பாபா வந்திருக்கிறார். இதே மனைவிக்கிட்ட அவங்க கொடுத்தாங்க, ரொம்ப 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 சந்தோஷம். நம்ம அன்னதானம் சிறப்பாக இருக்குது, பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அன்னதான பாபாவும் வந்திருக்கிறாரு. பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு பார்க்கும்போதே. இந்த அன்னதானம் தொடர்ந்து பல பேருக்கு தொடர்ந்து நடத்தணும், அவங்களுக்கு நிறைய சக்தியை கொடுக்கணும். ஏன்னா ஒரு சாப்பாடு செய்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதில் நான் இப்போ கொஞ்சம் கூட இருந்து வேலை செய்யும் போது தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னென்னு. உண்மையிலே ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கு மிகப்பெரிய சக்தியை பாபா கொடுத்துருக்குறார். இந்த அன்னதான பாபா வந்தது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை வியாழக்கிழமை நம்ம வீடை தேடி வந்திருக்குது, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த குழந்தைங்க எல்லோரும் நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து பிரார்த்தனை நடக்கும் சாயிரம். உங்கள் பிள்ளைகளோட பேரை அனுப்பிக்கினே இருங்க, கண்டிப்பாக பாபாவோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடச்சி நிறைய மார்க் எடுப்பாங்க. நம்மளுடைய ஆன்மீக சாயை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, சந்தோஷத்தை தெரிவிச்சிங்கன்னா. அதுக்கான புகைப்படம் அனுப்புறதுக்கான வேலைகளை அங்கே தொடங்கிட்டோம் நாங்கள். வாரத்துக்கு ஒரு முறை தான் கேள்வி பதில் வைக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாய் சகோதரர் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில், சாயண்ணா 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது வைங்கண்ணா, இல்லை 1 நாள் விட்டு 1 நாள் கேள்வி பதில் வைங்க, சாய் சச்சிரதன் கேள்வி பதில் தொடர்ந்து ஆன்மீக சாயில் கேளுங்க சாயண்ணா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லாருடைய சாய் பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இனி ஆன்மீக சாய் சேனலில் 1 நாள் விட்டு 1 நாள் கேள்வி பதில் கேட்கப்படும். அதில் பதில் சொல்கிற 10 பேருக்கு குழுக்கள் முறையில் தினமும் அவர்களுக்கு புகைப்படம் பேசணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சார். தினமும் 10 பேருக்கு புகைப்படம் அனுப்புகிற மாதிரி கேள்வி பதில் சொல்கிற 10 பேருக்கு. எனவே 1 நாள் விட்டு 1 நாள் அதில் தொடர்ந்து கேள்வி பதில் வரும். சாய் சச்சிதத்துலேருந்து எல்லாரும் தயாராக இருங்க. இப்போ இது வரைக்கும் போன சண்டே நடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு எல்லாருக்கும் அனுப்புறதுக்கான முயற்சி எடுத்தாச்சு. இனி நடக்க போகிறதுல 1 நாள் விட்டு 1 நாள், அடுத்த நாளே அந்த 10 பேர் யாருன்றது தெளிவாக சொல்லிவிடுவோம் நாங்கள். சொல்லிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 10 பேர் அடுத்த நாளே புகைப்படம் உடனே அனுப்புகிற மாதிரி, அது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா மொத்தமாக நிறைய பேர் அனுப்புகிறீங்க, அதை மொத்தமாக எழுதி ஏற்ற மாதிரி கொடுக்குறதுல பெரிய சிரமமாக இருக்குது. இப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர். கண்டிப்பாக பக்தர்களோட சாய் பக்தர்கள் சொன்ன அந்த வழிமுறை சிறப்பாக இருக்குது. நம்மளுடைய ஆன்மீக சாய் சேனலில் சாய் பிரார்த்தனை சாயோட சச்சரித்த கேள்வி பதில் இனி 1 நாள் விட்டு 1 நாள் வரும். தொடர்ந்து பாருங்கள், ஈவினிங் 6 மணிக்காக வரும் அது, பதில் சொல்லுங்கள். அடுத்த நாள் ஈவினிங் 6 மணி வரைக்கும் பதில் சொல்கிறதுல ஒரு 10 பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உடனடியாக அடுத்த நாளே அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவோம் சாராம். நிறைய பேருக்கு இன்றைக்கி போஸ்ட் பண்ணிவிட்டு வேலைக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு வந்து சேர்ந்தோன்னே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் அனுப்பிச்சிருங்க சாராம். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற நம்மளுடைய அன்னதான பாபாவுக்கு இன்றைக்கி பூஜை பண்ணியாச்சு. இந்த அன்னதானம் மேலும் மேலும் சிறப்பாக வளரணும்னு பாபா கிட்டே நீங்களே வேண்டிக்கோங்க சாராம். ஓம் சாயராம், அல்லாஹ் மாலிக். சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.